அனலை பரப்புமா அக்கினி வெயில் வெம்மையால் வெறுமை கொள்ளச் செய்து உடல் உஷ்ணத்தால் உடல் உபாதைகளை வரவழைக்கும் கோடை வெயிலின் உச்சமான அக்னி வெயில் அல்லது கத்திரி வெயில் இன்று தொடங்கியாச்சு. சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் உச்ச வெயில் காலத்தையே அக்னி நட்சத்திரம் அல்லது கத்திரி வெயில் என்று கூறுகின்றனர். கோடை வெயிலையே நம்மால் தாங்க முடியவில்லையே, கத்திரி வெயிலை எப்படி தாங்க போகிறோம்? வாகனத்தில் சென்றாலே அனல் காற்று ஆளையே சுருட்டிவிடும் என்று கோடை வெயிலின் கோர தாண்டவத்தால் பலருக்கு மயக்கம் வாந்தி போன்ற உடல் உபாதைகள் அதிக அளவில் ஏற்படும் என்பதால் கடந்த ஆண்டுகளைப் போல வெயிலின் உச்சம் இந்த ஆண்டும் நீடித்து விடுமோ என்று அச்சத்தில் பயணித்த மக்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் மலைமகளின் கருணையால் ஆங்காங்கே மண் குளிர மக்கள் மனமும் குளிர்ந்தது. இந்நிலையில் இந்த ஆண்டு அக்னி நட்சத்திரம் மே 4ஆம் நாள் தொடங்கி மே 29ஆம் நாள் வரை நீடிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மன்மத வருடமான இந்த ஆண்டில் அக்னி வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்காது என்ற ஆறுதல் பதில்கள் வந்தாலும் இந்த ஆண்டு அக்னி வெயில் தொடங்குவதற்கு முன்பே சில இடங்களில் கோடை வெயில் 100 டிகிரிக்கு மேல் கொளுத்தி வருகின்றது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகபட்சமாக வேலூரிலும் அதனைத் தொடர்ந்து கரூர், சென்னை, சேலம், திருச்சி, மதுரை, கோவை போன்ற நகரங்களில் வாட்டி வதைத்தாலும் சில இடங்களில் கொளுத்தும் வெயிலுக்கு போட்டியாக மழையும் வெளுத்து வாங்கி வருகின்றது. எது எப்படியோ காலநிலை மாறினாலும் நாம் காலம் தள்ளியே ஆக வேண்டும் என்ற நிலையில் அக்னி வெயிலின் தாக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி, அதற்காக நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சிந்திப்பவர்களுக்கு சிறப்பான அறிவுரைகளை முன்வைக்கின்றனர் மருத்துவர்கள். கதிரவனின் உச்சகட்டமான கத்திரி வெயில் காலங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதால் இந்த காலகட்டத்தில் சுத்தமான தண்ணீரை பருகுவது, குறிப்பாக மண் பானைகளில் இயற்கையாக குளிர்விக்கப்படும் நீரை அருந்துவது மிகவும் நல்லது. அது மட்டுமல்லாமல் நீர்ச்சத்து நிறைந்த காய்கறி பழங்கள் போன்றவற்றை உணவில் சேர்த்துக் கொள்வதுடன் வெள்ளரி, தர்பூசணி, இளநீர், நுங்கு, நீர்மோர், கம்மங்கூழ், கேப்பைக்கூழ் போன்றவற்றை பருகுவதாலும் வெயிலின் தாக்கத்தை தணிக்கலாம். சுட்டரைக்கும் அக்னி வெயிலை சமாளிக்க பழங்கள் மற்றும் நீர் நிறைந்த காய்கறிகளுடன் கூடிய சைவ உணவுகளை எடுத்துக்கொண்டு அசைவ உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அது மட்டுமல்லாமல் கோடை காலங்களில் ஆடை அணிவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக குழந்தைகளுக்கு பருத்தி ஆடைகளை அணிவிக்க வேண்டும். முடிந்தவரை வெயிலில் அலைவதை தவிர்த்தால் கத்திரி வெயிலின் தாக்கத்தால் ஏற்படும் அம்மை, வயிற்றுப்போக்கு, மஞ்சள் காவாலை, கண்ணோய் போன்றவற்றை தவிர்க்கலாம். தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் வெயிலில் அலைபவர்களுக்கு தலை சுற்றோ வயிற்றுப்போக்கோ ஏற்பட்டால் உப்பு சர்க்கரை கலந்த நீரை குடிப்பதன் மூலம் குறைந்த செலவில் நிறைந்த பயனை பெறலாம். அதிலும் சரியாகவில்லை என்றால் உடனே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரின் ஆலோசனைகளை பெறுவது நல்லது. வாட்டி வதைக்கும் வெயிலில் வனாந்திரமான இடங்களில் ஆட்டம் போட்ட காலமெல்லாம் மலையேறிவிட்டது. அன்றைக்கு இயற்கையோடு இயந்த வாழ்வில் இதுபோன்ற தொல்லையே இல்லை. ஆனால் இன்றைக்கு செயற்கையோடு இயந்த வாழ்வில் செயலிழந்து போய்க் கொண்டிருக்கிறது நம் உடல் என்பதை கவனத்தில் கொண்டு மருத்துவர்களின் அறிவுரைகளின்படி குளிர்ச்சியான பழச்சாறுகளை உட்கொண்டு அக்னி வெயிலின் தாக்கத்தை போக்கி ஆனந்தமாக இந்த கோடை காலத்தை குதூகலமாக்குவோம். லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.